வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கொய்யாப்பழம் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கொய்யா காய், இது கொஞ்சம் காய்வாட்டாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள். உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொய்யாக்காயை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் சீரகத்தூளையும் சேர்த்து இதை மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, தண்ணி சேர்க்காமலே இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம சாண்ட்விட்ச்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி, சாண்ட்விச் இதிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். கடைசியாக இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கொய்யாப்பழம் சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னியை நம்ம தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இந்த கொய்யாப்பழ சட்னியை நம்ம சப்பாத்தி, சாண்ட்விச், சாட் ஐட்டம்ஸ் எது கூட வேணாலும் பரிமாறலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.